உடனே மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நான் அங்கே ஹோஸ்ட்டு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ். ஃபிக்ஷன் சொன்னாலே அதுக்கு பெஞ்ச் மார்க் இது தான் சிம்பிளஸ் தன். ஏகப்பட்ட வித்தியாசமான படங்கள் வந்தாலும் அது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படங்கள் தான் வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். கூடி சீக்கிரம் அந்த ரிங்ஸ் ஆஃப் பவர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் அந்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே ஒரு ரிங்ஸ் உங்களை கமெண்ட் பண்ணி கொடுங்க. இப்போதைக்கு நம்ம ஹாபிட்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஏன்னா டெக்னிக்கலாக அதுதான் ஃபஸ்ட் படம் டைம் லைன் படி. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கடைசி வரைக்கும் போயிடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஹாபிட் த அன்எக்ஸ்பெக்டட் ஜேர்னி தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ யாராவது இந்த படங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ஹாபிட்டை விட லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் தான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு ஹாபிட் பர்சனல் ஃபேவரட் தாங்க. ஆல்சோ எக்ஸ்டெண்டட் எடிஷனை வச்சு தான் நான் பிரேக் டவுன் போட்டிருக்கேன். அதாவது எக்ஸ்ட்ரா சில பல சீன்ஸை நீங்கள் தியேட்டர்கள் கட்டில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதே மனசில் வச்சுக்கோங்க, ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் எப்படி ஸ்மாக் இந்த பக்கம் அந்த எரிபோர் மவுண்டனை கண்ட்ரோல் எடுத்து செய்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே அவுட் பண்ணியிருப்பாங்க. டுவார்ஃப்ஸ் எப்படி இவ்வளோ சம்பாதிச்சாங்க, எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினாங்கன்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ மவுண்டன் கீழே இருக்க எல்லா தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஆர்கன் ஸ்டோனுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆர்கன் ஸ்டோன் செம்ம வேலியபிளாக இருக்க அந்த கணத்தினால ஆப்வியஸ்லி அது கிங்ஸ் ஜுவல்லாக மாறுது. அதனாலே மற்றவங்க மத்தியில் இவருடைய மரியாதையும் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த எரிபோருக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த குட்டி நகரம் டேல்லையும் நிறைய டுவார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் மிக முக்கியமாக இந்த டுவார்ஃப் வந்து ஒரு பொண்ணு தான், பொண்ணுக்கே தாடி முடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ரக்கட் லேடியாக இருப்பாய்களோ. ஸோ டுவார்ஃபில் இருக்கவங்க எல்லாருமே ரக்கட் பாய்ஸ் தான் போல. இந்த இடத்துல எல்டன் ட்ரான்டிலுமே ஆக்சுவலாக அந்த கிங்கை மீட் பண்ணுற வரும்போது ஒரு சீக்கிரம் சமைக்கப்பட்டிருக்கும். பட் அவர் எல்ஸை திருப்ப விட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மிகப்பெரிய போர் நடக்கும்போது எல்ஸ் யாருமே இந்த டுவார்ஃப்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வரல போல. ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்டு இருந்த அந்த கிங்கு இப்போதைக்கு அந்த தங்கம் வைரம் வைடூரிய மேலே புத்தி பேதளிச்சு அதுதான் எல்லாமே சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஹெல்ப் பண்ண போயிடுவார். ஸோ இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தே அந்த எரிபோரை நோக்கி வந்துட்டுருக்கும். ஃபயர் ட்ரிக், அதாவது ஸ்மாக் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு டிராகன் இப்போதைக்கு எரிபோரில் இருக்க எல்லா மக்களையுமே பார்த்தீங்கன்னா கொல்ல வருது. அந்த டிராகன் கிட்ட வந்து எல்லாருமே தப்பிச்சு வரும்போது குறுக்கால் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, இவர் யாருந்தது தான், இவர் தான் இந்த படத்தோட டேரக்டர் பீட்டர் ஜாக்சன். ஸோ படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு சின்ன கேமியோ கொடுத்துருக்காரு. அந்த டிராகன் மவுண்டனை கிளைம் பண்ணிட்ட அப்புறம் இருக்க இடம் இல்லாமல் எல்லா டாக்ஸுமே அங்கேருந்து கிளம்பி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கதையாக எழுதிட்டு இருக்கிறது தான் பில்போ பேகின்ஸ். எக்ஸ்டெண்டட் சீனில் பில்போ பேகின்ஸ் குட்டியாக இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு கேண்டால்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல தான் பாசிபிளி கேண்டால்ஃப்க்கு பில்போங்கிற ஒருத்தர் இருக்காருங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் இந்த பக்கம் இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் என் பின்னாடி வந்து என்ன அடிக்கிறானே, இவன் கடிப்போ நல்ல திருடனா வருவான்னு சொல்லி பாசிபிளி கேண்டால்ஃப் அந்த இடத்துல முடிவு பண்ணியிருப்பார் போல. ஆல்சோ நைட்டு பார்ட்டி இருக்குங்கிற மாதிரியும் ஒரு சின்ன விஷயத்தை ஃப்ரோடோ சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவார். இதோட நீங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் தான் ஃப்ரோடோவே மீட் பண்ணுவீங்கன்னா பாருங்க. சாக்வில் பேகின்ஸ் வராங்கிற விஷயம் தெரிஞ்சிட்ட அப்புறம் இவன் தங்கிட்ட இருக்க அந்த ஸ்பூன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உழிச்சிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அவன் கண்டில் என் ஸ்பூன்ஸ் பட்டாலே ஆட்டை போட்டு போயிடுவாங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ மூணாவது படத்தோட எண்டிங்கில் அவர் திரும்ப வீட்டுக்கு வரும்போது உள்ள இருக்க எல்லா பொருட்களையுமே ஆட்டை போட்டு போகிற அந்த சமயத்தில் சாக்வில் ஆஃபீஸ்லேயே வைக்கிட்டே இருக்க அந்த சில்வர் பேர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து போயிருப்பா. அதை அந்த ஃபஸ்ட்டு படத்தில் டீஸ் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து தான் உண்மையான கதையை ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கர் பில்போ பேகின் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவர் வந்து புகை விட்டுட்டு இருப்பாரு. அந்த புகை ரிங்கா மாதிரி ஹாபிட் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் அதே புகை வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாறும். ஸோ மொத்த படத்தோட கதையுமே இந்த ரெண்டு ஷாட்ல வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ ரிங்குங்கிறது ஆப்வியஸ்லி ஹாபிட்டுக்கு இந்த படத்தில் ரிங்கு கிடைக்கும்ல, அதை டினோட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லும்போது ஃபைனல் படத்தோட எண்ட்ல நம்ம கேண்டல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கிட்ட தான் தூது அனுப்பி ஈகிள்ஸை வர வச்சு டுவார்ஃப்ஸை காப்பாற்றிருப்பாரு. ஸோ ரிங்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைக்கான லிங்க் இல்லை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கேண்டல்ஃப் பில்போ கிட்ட ஒரு அட்வென்ச்சரை பற்றி சொல்ல, எனக்கு அட்வென்ச்சர் வேணா ஒரு மண்ணு வேணா நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லி கதவு போட்டு உள்ள போயிடுவாரு. அந்த இடத்துல நம்ம கேண்டல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க்கிங் விட்டு போவேன். அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா டாப்ஸுமே அவரை வந்து காமிச்சிருப்பாங்க. பில்போக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஸோ அந்த இடத்துல எல்லா டாப்ஸும் உள்ளே பூந்து சாப்பாடு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு ஒரு விருந்தே வச்சிருப்பாங்க. ஸோ கேண்டல்ஃப் கிட்ட டோரி வந்து உங்களுக்கு டீ வேணுமா சொல்லி கேட்க, எனக்கு டீலாம் வேணா ஒயின் கொடுங்கன்னு சொல்லி அவர் வாங்கி குடிச்சிருப்பாரு. பட் இதுவே லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேண்டல்ஃப் வந்து பில்போவை பார்க்கும்போது உங்களுக்கு நான் வைன் ஊற்றட்டான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு டீ மட்டும் போதுங்கிற ஒரு டைலாக் வந்து கேண்டல்ஃப் சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரலை ஃபிலியன் கிளி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது உள்ள பியர் இல்லைன்னா சரக்கு ஏதாவது இருக்கும் போல அதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால திறக்க முடியல. ஸோ கேண்டல்ஃப் வெளில வரும்போது தக்கல் இது என்னடா திறந்துக்கிட்டு தூக்கடா பேரலன்னு சொல்லி அதை திறந்து எடுக்க முடியாமல் தூக்கிட்டே உள்ளே போகிற மாதிரி கமைக்கப்பட்டிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி அந்த சீனை சூப்பராகவே லைவ்லியாக காட்டுதுன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் தான் நம்ம தோரின் ஓக்கன் ஷீல்ட் உள்ள வருவார். ஸோ கிங் வந்தால் எல்லாருமே வணக்கம் சொல்லி தானே ஆகணும். ஸோ அவர் நடந்து வரும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அப்படியே போவ் பண்ணுறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் லைக் மரியாதை செலுத்துறாங்க. எதுக்கு கிங்காக அவர் மாறினார்னு சொல்லி ஒரு விஷயத்தை தெளிவாகவே போலின்னு சொல்கிற மாதிரி கமைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆக்ஸ் கூட நடந்த அந்த சண்டேயில் அந்த கிங்கை கொண்டுட்ட அப்புறம் எல்லா டுவார்ஃப்ஸையும் பார்த்தீங்கன்னா பயந்து ஓடுவாங்க. ஆனால் நம்ம தோரின் மட்டும்தான் அசாகை எதிர்த்து நின்றுப்பாரு. அந்த சமயத்தில் அசாக் இவருடைய கையில் இருக்க கேடயத்தையும் கத்தியும் தள்ளி விட்டுட்டு அப்புறம் கீழே இருக்க ஒரு மரக்கட்டையை தன்னுடைய ஷீல்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதில் தான் ஆப்வியஸ்லி அவருக்கு பேருமே வந்திருக்கணும், ஓக்கன் ஷீல்ட். ஓக் மரத்துண்டை ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த பேரை கொடுத்துருக்கணும். அண்ட் படத்தோட எண்டு வரைக்குமே ஆக்சுவலாக அவர் அந்த ஷீல்டை யூஸ் பண்ணி தாங்க இருப்பார். நம்ம அசாகோட அந்த செகண்ட் ஃபைட் நடக்கும்போது
இவர் அடிப்பட்டு கீழே வந்துருவாரு. ஸோ கழுகு எல்லாமே அவர் தூக்கிட்டு போகும்போது அவர் கையில் இருக்க அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட்ல அந்த ஷீல்டை வச்சு நான் அசாகே டிஃபிட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு கர்வம் கண்டிப்பாக தோரின் கிட்டே இருந்திருக்கணும். ஆனால் அசாக் சாவலம் தெரிஞ்சிட்டப்புறம் இந்த ஷீல்டு எதுக்குங்கிற மாதிரி அவர் கீழே போட்டிருக்கலாம். பட் இந்த பேட்டில் சீட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, யாராவது நோட் பண்ணீங்களா? கண்டுபிடிக்கலையா? இந்த ஷாட் வந்து பாருங்க, ரெண்டு பேரை சண்டை போட சொன்னால் காற்று வருதா அப்படின்னு சொல்லி ஷீல்டு வச்சு விசிறிட்டு இருக்காருங்க. இவ்வளோ பெரிய பேட்டில் நோட் பண்ணுறது கஷ்டம் தான், என் கணக்கு அது துண்டா தெரிஞ்சிச்சுங்க, அதை தான் போட்டேன். இப்போதைக்கு எல்லா டுவார்ஃப் மெம்பர்ஸும் ஒன்றா சேர்த்து அதை வச்சு இந்த பக்கம் ஸ்மாகுங்கிற அந்த டிராகனை கொண்டுலாம் சொல்லி பிளான் போடுறாங்க. ஆனால் டுவார்ஃபோட வாசனையும் பாசிபிலி டிராகன் வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ அதனால் அந்த பரிச்சயப்படாத ஒரு வாசனையை உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பில்போ பேகின்ஸ் ஒரு ஹாபிட் வந்து பார்த்தீங்கன்னா பர்க்லராக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துலேயும் ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ காப்ளின்ஸ் எல்லாருமே டுவார்ஃப்ஸை மட்டும் அடித்து கூட்டிகிட்டு போகும்போது பில்போ பேகின்ஸை மட்டும் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பிரிவினையை இந்த இடத்துல நல்லா காமிச்சிருக்காங்க. எதுக்காக பில்போ பேகின்ஸ் அந்த டீமில் இருக்கணும்னு சொல்லி கேண்டால்ஃப் முடிவு பண்ணியிருக்காருங்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். பட் பில்போவை யாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. நம்ம கேண்டால்ஃப் நான் சொன்னால் சொன்னதை செய்கடா சொல்லி அவர் கத்தும்போது அவரை சுற்றி ஒரு டார்க்னஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். இது எதுக்காக நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக தெரியல. பிகாஸ் கேண்டால்ஃபை இந்த மூணு படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ரைட் பண்ணலை, அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் எனக்கு தெரியுது. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அளவுக்கு ஹாபிட்டில் கேண்டால்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எழுதலை. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு மைனஸாக தான் தோணுது, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கிழக்க பாருங்க. ஸோ பில்போ வரதுக்காக ஆப்வியஸ்லி ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட் லெட்டர் கொடுக்கப்படுது. அதில் நீங்கள் செத்தா நான் பொறுப்புலங்கிற மாதிரி எழுதுனா பார்த்தோன்னே அவர் வந்து மைக்கு போட்டு கீழே வந்துடுறாரு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேண்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கதையை சொல்வார். உன்னுடைய கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தனோட தலையை வெட்டினா அந்த தலை டைரெக்டாக ஒரு முயல் பொந்துக்குள்ளே போய் வந்துச்சு, அப்போ தான் கோல்ஃபே உருவாக்கினு சொல்லி ஒரு கதையை அடிச்சு விட்டுருப்பாரு. அதை கேட்டோன்னா லைட்டாக பேகின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டார் போல். அடுத்த நாள் நீ வந்தாவா வரலனா போன்னு சொல்லி எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. ஸோ நம்ம பேகின்ஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம் போயிட்டு வருவோம் சொல்லி ஒரு அட்வென்ச்சர் கிளம்பியிருப்பாரு. அவர் அந்த ஹாபிட் லேண்டில் ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெருசாக ஒரு பம்ப்கின்னை பூசணிக்காய் தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரை ஆக்சுவலாக நீங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லேயுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக அந்த பம்ப்கின் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணும்போது பைபிள் அங்கே தான் இருப்பான். பூசணிக்காய் வளர்க்குறதே தொழிலாக வச்சிருக்கான், இவன் தான் நீ எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்க அட்வென்ச்சருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாபிட் ஓடுவார். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு எங்கே கேட்டாலும் நான் இந்த டைலாக் தான் சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைலாக். பில்போ அந்த டீமில் வந்து சேர்ந்த விஷயம் தோரின் சுத்தமாக பிடிக்காது. எதுக்கு வெளியால் ஒருத்தனை உள்ள கூட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பப்போ கெட்டே இருப்பார். ஸோ படத்தோட எண்டில் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேரும்போது இதுக்கான அந்த பே ஆஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த ஒரு சின்ன விஷயங்கள் கூட சின்ன சின்ன சண்டைகள் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் தான் மூணு ட்ரோல்ஸை மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மூணு ட்ரோல்ஸை நீங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லேயுமே வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க எப்படி சிலையாக மாட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரோலை புத்திசாலிங்களாக காமிக்கிறதுமே தாண்டி ட்ரோலுக்கு பேரை கொடுத்து அவங்க பேசுகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஹியூமருக்காக தான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் ஹாபிட் படங்களே நிறைய பேருக்கு பிடிக்காம போனதுக்கு காரணமாக மாறிச்சு. இந்த இடத்துல கேண்டால்ஃப் உள்ள போந்து எல்லா டுவார்ஃப்ஸுமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தில் வந்து எல்லா ஃபைட்லேயுமே டுவார்ஃப்ஸை காப்பாற்றுற வேலையை மட்டும்தான் கேண்டால்ஃப் பண்ணிகிட்டு இருப்பார். மோர்லேக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இந்த டுவார்ஃப்ஸ் வச்சு என்ன தர சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வியே எழுப்பிடும். பட் அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அவங்களுடைய சொந்த இடத்துல டுவார்ஃப்ஸ் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லி மூணாவது படத்தில் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் டுவார்ஃப்ஸ் எல்லாமே வீக்காக காமிச்சிட்டு அப்படியே பில்ட் பண்ண விதம் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ப்ரோக்ரஷன் ஒவ்வொரு கேரக்டருக்குமே டெப்த்து கொடுத்துருக்கு. அதை ரைட்டிங்லேயே பண்ணியிருக்காங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அது ரொம்பவே ஸ்ட்ரெச் பண்ணும் மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஹாபிட் 1 & 2 சொல்லி ரெண்டு படங்களோட நிறுத்திருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மூணு பெரிய படங்களை எக்ஸ்டெண்ட் பண்ண தான் மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ராடகாஸ்ட் த ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டால்ஃப் மீட் பண்ணுறாரு. ஸோ ராடகாஸ்ட் வந்து டால்கடருக்கு போகிறோன்னு மட்டும் இல்லாமல் சௌரான் செத்துட்டான்னு நினைக்கிறீங்க, பைபிளில் வேற ஒரு உருவத்தில் திரும்ப வந்துட்டு இருக்கான். ஆல்சோ சூனியக்காரன் அரசன் ஆங்மேரோட கத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா ராடகாஸ் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ அந்த ஆங்மேரை ஆக்சுவலாக லைட்டே படக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோட்டைக்குள்ளே ரொம்பவே ஆழத்தில் புதைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே யாராலையுமே போக முடியாது. அப்படி ஒரு கத்தியே வெளில வந்திருக்குன்னா கண்டிப்பாக அங்கத்தில் ஏதோ தீய சக்தி இருக்குங்கிற விஷயம் ஆப்வியஸ்லி நம்ம கேண்டால்ஃபுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கோம். பட் இது யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டுவார்ஃப்ஸை சூழ ஆரம்பிக்குது. ராடகாஸ் அந்த ஆக்ஸை நான் வெளியே கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாப்பில், அவருடைய வேலை என்ன? இந்த டுவார்ஃப்ஸ் கிட்டேருந்து ஆக்ஸை பிரித்து தூரமாக கொண்டு போகணும். பட் பயபுலாக அந்த டுவார்ஃப்ஸே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாப்பில், ஒரே நேர்காட்டில் ஓடிந்தால் கூட ஆக்ஸ் ஆக்சுவலாக டுவார்ஃப்ஸ் கிட்டன்னு பிரிச்சுக்கலாம். என்னடா பிளான் பண்ணிருக்கிறீங்க? பட் இதே சான்ஸாக யூஸ் பண்ணி நம்ம கேண்டால்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையுமே நம்ம எல்ஸோட ரிவெண்டலுக்கு கூட்டு போயிடறாங்க. ஸோ அந்த தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லார்ட் எல்ரான்டை மீட் பண்ணுவீங்க. இந்த படத்தில் மூணு மிகப்பெரிய எல்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. ஹியூகோ வீவிங் லார்ட் எல்ரான்டா வந்திருப்பாரு, அவர் தான் மார்பலில் ரெட்ஸ்கல்ல வந்திருப்பாரு. கேட் பிளான்செட் வந்து பார்த்தீங்கன்னா கெலாடியில் வந்திருப்பாங்க. அவங்களே நீங்கள் தோர் ராக்னாரக்ல ஆப்வியஸ்லி ஹெலாவாக பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் லீபேஸ் திராண்டிலாம் வந்திருப்பாரு. ஸோ அவர் இந்த பக்கம் ரோனந்த அக்யூசராக
கார்டன்ஸில் அதை பற்றி நான் பேராகியிருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் நீங்கள் எழுத்தார்த்தாலே போதும், இந்த மார்வலில் நீங்கள் ஆக்சுவலாக வில்லன்லாம் மாறிடலாம். எப்படி? சரி, நாங்களும் கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கோம், பசிக்குதுடா சோற போடுங்கன்னு சொல்லி கேட்க, பச்சையிலையும் பாவக்காயும் கொடுப்பாங்க. டே, சிக்கன் மட்டும் எங்கடான்னு சொல்லி கேட்பாங்க. என் இனமடாடி, நான்வெஜ் இல்லாமல் சோறே இறங்கப்பட்டது நம்மளுக்கு. பட் கேண்டல் ஃபிந்தத்தில் வந்தது ஆப்வியஸ்லி சாருமான் அண்ட் கேலாட்ரியில் மீட் பண்ணுறதுக்காக தான் நினைக்கிறேன். அவர் கண்டுபிடிச்ச அந்த கத்தியை கொடுத்து இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய கெட்டது நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒருத்த நம்ம கொண்டுட்டோம்னு நினைக்கிறோம், ஆனால் அவன் திரும்ப வந்துட்டு இருக்கான். ஒரு நெக்ட்ரோ மேன்சர் புதுசாக வந்துட்டுருக்கான்னு சொல்லி பார்த்தா வான் பண்ணியிருப்பேன். ஸோ இதே கேப்பை யூஸ் பண்ணி எல்லா டாக்ஸுமே அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு நைட்டு அந்த ரிவண்டில் சுற்றி பார்க்கறதுக்காக பில்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமாக போகும்போது இந்த இடத்துக்கு வந்துருப்பேன். ஆப்வியஸ்லி ஷார்ட்ஸ் ஆஃப் நசரில் இருக்கு. இதை லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயுமே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிக்சர் தான் முக்கியம். அதில் சௌரானை எதிர்த்து நடந்த அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க. அதில் சௌரானோட கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்குல்ல, ஆப்வியஸ்லி சௌரன் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டுருப்பாரு. பட் இதையே நீங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்க்கும்போது சேம் பிக்சர் சேம் இடத்த காமிச்சிருப்பாங்க, ஆனால் ரிங் இருக்காது. மேபி பில்போவுக்கு அந்த ரிங் கிடைக்க போதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஃபோர் ஷேடாக பண்ணுறாங்களே என்னமோ. பட் எனக்கு என்னமோ மிஸ்டேக் பண்ணால் தோணுது, விஎஃப்எக்ஸ்லேயாவது மாற்றி அமைச்சிருக்கலாம், ஏன் அந்த மிஸ்டேக் அப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஸோ எரிபுரவருக்குள்ளே போகிறதுக்கான ஒரு குறுக்கு வழி ஆக்சுவலாக அந்த மவுண்டனுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கான க்ளூ இந்த மேப்பில் இருக்குன்னு சொல்லி எல்ட்ரான்ட வச்சு அந்த க்ளூவை படிப்பாங்க. அப்போ அந்த மேப்பில் அந்த எரிபோர்க் மவுண்டனுக்கு கீழே தான் அந்த ஸ்மாக் படுத்துட்டுருக்குல்ல, அந்த ஸ்மாக் இருக்க இடத்த ஒரு வித்தியாசமான ரியூனை வச்சு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதே ரியூனை அப்போதான் காப்ளின்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இவங்க எல்லாருமே பிடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம பேங்கிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிடுவார். பட் அவர் தப்பிச்சு கரெக்டாக காலமோட அந்த இடத்துல தான் வந்து விழுந்திருப்பாரு. அந்த இடத்துல இவர் கையில் இருக்க அந்த கத்தியை நோட் பண்ணி பாருங்க, ப்ளூ கலரில் க்ளோ ஆகும். இதை நம்ம கேண்டால்ஃப் ஆப்வியஸ்லி முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது எல்விஷ் மேக், ஸோ அதனால் ஆக்ஸ் அப்படி இல்லைனா காப்ளின்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது இது ப்ளூ கலரில் க்ளோ ஆகும் மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் காலம் அந்த காப்ளினை கொண்டுட்ட அப்புறம் அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஆப்வியஸ்லி நம்ம காலம் காப்ளின் கிடையாதுல. பட் அந்த காப்ளினை காலம் உள்ள தூக்கிட்டு போகும்போதே அதோட இடுப்பில் இருக்க அந்த ரிங்கை கீழே வந்திருக்கும். அந்த ரிங் எதுக்காக தேவைப்படுன்னு சொல்லி தான் இந்த பக்கம் பேகின்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த ரிங்கோட பவர் பேகின்ஸ்க்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. பட் ரிங் எடுத்த விஷயம் கூட தெரியாமல் இந்த பக்கம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகின்ஸ் கூட புதிருக்கு புதிர் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பில்போ பதில் சொல்லனா அவனை கொள்ற மாதிரியும், காலம் பதில் சொல்லனா வழிகாட்டுற மாதிரியும் அந்த சீக்வன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அதில் ஃபைனல் கேள்வின்னு சொல்லி நம்ம பில்போ என் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு என்னமோ அந்த கிறிஸ்டோபர் நோலனோட அந்த பிரஸ்டேஜை தான் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹியூ ஜாக்மேன் ஆண்டி சர்க்கிஸ் அவரை பார்க்குற அந்த சமயத்தில் பாக்கெட்டில் என்ன இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தரமான ட்ரிக்குங்கிற மாதிரி ஆண்டி சர்க்கிஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ பிரஸ்டேஜ் தான் முன்னாடி வந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணி தான் ஹாபிட் வந்துச்சு. ஸோ ஹாபிட்டில் காலம் ஆக்டராக நடித்தது வேறு யாரும் இல்லை, ஆப்வியஸ்லி ஆண்டி சர்க்கிஸ் தான். ஸோ அதனாலேயே பாக்கெட்டில் என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க தான் நினைக்கிறேன். என்ன தான் பிரஸ்டீஜில் இந்த ஒரு விஷயத்த முன்னாடியே டீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஹாபிட் புக் பிரஸ்டீஜ் படம் எல்லாத்துக்கும் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எதை பார்த்து எதை தாய் நம்மளுக்கு சுத்தம் ஐடியாவில். பட் ஆண்டி சர்க்கிஸ் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்காரு. இந்த இடத்துல காலம் உன் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு அப்புறம் தெரியும், எனக்கு மூணு சான்சஸ் வேணும்னு சொல்லி ரெண்டு வரல காம்பாரு, பட் நாலு பதில் சொல்வார். ஸோ காப்ளினுங்கிற ஒருத்தன் ரெண்டு வரல காட்டி மூணு கெஸஸ் கேட்டு நாலு பதில் சொல்லியிருக்கான். கவிதை கவிதை இதை வேணும்னு பண்ணாங்களா கோயின்சிடன்ஸ் தெரியல, ஆனால் நல்லா சிங்க் ஆயிருக்கு. இதில் தான் பேகின்ஸ் தெரிய தரமா அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை போட்டிருப்பாரு. அந்த பக்கம் திரும்பவும் நம்ம கேண்டால்ஃப் உள்ளே பூந்து எல்லா டாக்ஸுமே காப்பாற்ற அங்கேருந்து எல்லாருமே தப்பிச்சு இப்போதைக்கு ஓடிட்டுருப்பாங்க. பேகின்ஸுமே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் காலம் உட்காந்துருப்பாரு. ஸோ காலம் போட்டு தள்ளிட்டு போகலாம் தான் ஃபஸ்ட்டு பேகின்ஸ் யோசிப்பாரு. ஆனால் இந்த இடத்துல போட்டு தள்ளாமல் போனதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி காலம் பாவமாக பார்த்துச்சு, அதனால் தான் விட்டு போயிருப்பா நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அந்த கத்தியை எடுக்கும்போது நம்ம கேண்டால்ஃப் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. கரேஜ் தைரியம்ங்கிற விஷயம் ஒருத்தனை போட்டு தள்ளி உயிரை எடுக்கிறதுல இல்லை, ஒரு உயிரையும் நாங்கள் விட்டு கொடுத்து அவனை வாழ வைக்கிறதுல அந்த லைஃபை ஸ்பேர் பண்ணுறதுல தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல காலமாக போட்டு தள்ளாமல் போயிருக்கணும். இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே ஹாபிட் ரெண்டாவது படத்துலையுமே பில்போ கேண்டால்ஃபை பார்த்து நான் காப்ளின் கேவலம் உனக்கு கண்டுபிடிச்சேன் கரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இதை விட பெட்டர் கண்டினியூட்டியை நல்லா சொல்லவே முடியாதுங்க. இந்த கண்டினியூட்டியை வச்சு அந்த கேரக்டருமே சூப்பராக டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே நல்ல விஷயம். அதே மாதிரி எல்லாருமே தப்பிச்சு வெளியில் வந்துட்டு அப்புறம் பில்போ கிட்ட அந்த ரிங் இருக்குங்கிற விஷயம் ஆப்வியஸ்லி நம்ம கேண்டால்ஃப்க்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ புரியுதா எதுக்கு கேண்டால்ஃப் நம்ம பில்போவை ஒரு பர்க்லர் திருடனாக சூஸ் பண்ணார்னு? இருக்கடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்னு சொல்கிறவை தான் முக்காவசி திட்டு பயிர்களாக இருப்பாங்க போல. இந்த இடத்துல காப்ளின்ஸ் கிட்ட தப்பிச்சு வெளியில் வந்து ஆக்ஸ் கிட்ட மாட்டியிருப்பாங்க. அப்போவுமே விசார்ட் ஒரு சம டைலாக் சொல்லியிருப்பாரு,
வடசட்டிலேருந்து வெளியில் வந்து நெருப்புக்குள்ள வந்து கதையாக போச்சேங்கிற மாதிரி ஒரு டைலாக் சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. நல்ல நல்ல டைலாக்ஸ் தான் அந்த படம் முழுக்கவே இருக்குது. இந்த இடத்துல அசாக்கு உள்ளே போந்து அந்த மொத்த டுவாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணுவாங்க. அங்கே வந்து தப்பிக்க வழியே இருக்காது. அந்த இடத்துல தான் அசாக்கோட முகத்தை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் காமிப்பாங்க. ஸோ இவரை பார்க்கும்போது டக்குன்னு இந்த தேனஸோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா இவருக்கும் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது, தேனஸ்க்கு அப்படி தான் இருக்கும். இந்த கார்டியன்ஸில் நீங்கள் தேனஸை பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் 4 கோடு இருக்கும். அதுவே இன்ஃபினிட்டி வார் என் கேமில் நீங்கள் பார்க்கும்போது முகத்தில் 3 கோடு தான் இருக்கும். அந்த 4 கோடி எப்படி 3 கோடாக மாறுச்சுன்னு என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக இடையாலங்க. ஏதோ கேரக்டர் டெவலப் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. எல்லாருமே கார்னர் பண்ணப்பட்டிருப்பாங்க. என்னால் முடிச்ச அளவுக்கு நான் டைம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி தோரின் அவர் கையில் இருக்க அந்த ஷீல்டை எடுத்துக்கிட்டு டேரக்டாக சண்டைக்குள்ளே இறங்கியிருப்பாரு. ஒரு லீடர்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவர் தெளிவாகவே கட்டுறாரு. பட் அந்த சண்டை டப்புன்னு முடிஞ்சிருக்கும். அசாக் 2 அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தோரினை சாச்சிருப்பாரு. ஸோ தோரினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பில்போவரை அவளை ஃபாலோ பண்ணி எல்லா டுவாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்குள்ளே இறங்க கரெக்டாக ஈகிள்ஸ் உள்ளே போந்து எல்லாருமே காப்பாற்றி கொண்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல பில்போ தான் தன்னை காப்பாற்ற வந்தாங்கிற விஷயம் தோரினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். ஸோ அவ்வளோ தூரம் சண்டை போட்டுருந்த தோரின் ஃபைனலாக பில்போவை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த ஷார்ட்டை அப்படி தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ பில்போ மற்றவங்க எல்லாருமே கீழே இருக்கும்போது அந்த மலை உச்சிக்கு மேலே நிற்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லாருமே பில்போவை நிமிந்து தான் பார்க்குற மாதிரி அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. மற்றவங்களை காட்டிலும் பில்போ கொஞ்சம் உயர்ந்திருக்காருங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் ஆப்வியஸ்லி எரிபூர்னு சொல்லப்படுறேன் அந்த லோன்லி மவுண்டெயினுமே இவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி அந்த படம் முடிக்கப்பட்டிருக்கும். எனக்கு இங்கே தாங்க ஒரு டவுட் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சரி, இப்போ பார்க்கும்போது சரி, அவ்வளோ கழுகுகள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ உயரத்தில் கொண்டு வந்து இவங்களை இறக்கி விட்டதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பறந்து போய் கரெக்டாக அந்த மவுண்டன் பக்கத்தில் இறக்கி விட்டுருக்கலாமே. 2வது படத்தில் 1 மணி நேரம் கட் பண்ணியிருக்கலாங்க. என்ன நான் சொல்கிறது உண்மை தானே? ஏன் என்ன மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்துன்னு தான் தெரியல. ஆல்சோ இவ்வளோ உயரத்தில் கொண்டு வந்து அவங்களை இறக்கி விட்டுருக்கு, இவங்க எப்படி கஷ்டப்பட்டு கீழே இறக்குவாங்க, அதெல்லாம் யோசிச்சு அந்த கழுகு. எனக்கு மட்டும் தான் இப்படி தோணிச்சாங்க, இல்லை யாருக்காவது அப்படி தோணிருந்துச்சுன்னா மறக்கமே கீழே காம பண்ணுங்க. அண்ட் எரிபோர் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்ப்பிக்குதுன்னு சொல்கிற அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அந்த பக்கம் அந்த மிகப்பெரிய டிராகனுமே இணைச்சிக்கிற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த டிராகனோட கண்ணு எக்ஸாக்ட்லி நம்ம சௌரானோட அந்த ஒரு பிரசன்ஸை தான் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதுவுமே ஒரு நல்ல டச் தான். படம் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். பட் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்து. அதை தாண்டி ஒரு ஃபீல் குட் படமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த ஹாபிட் படங்கள் பிடிக்கும் சொல்லி மறக்காம கீழே காமிப்பிங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது ஹிட் ஐடியா கண்டுபிடிச்சிருந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன், அதுவுமே கீழே காமிப்பிங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். எழுந்திருக்கும். ஹேப் அண்ட் கைஸ் வட்டை.